வணக்கம், இது தமிழ மலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு இரண்டு முக்கியமான நபர்கள் குறித்து பேசுகிறோம். இரண்டு முக்கியமான நபர்களில் முதலாவது நபர் மானமிகு மதிப்புமிகு தலைவர் திரு கொலத்தூர்மணி அவர்கள் குறித்து பேசுகிறோம். கொலத்தூர்மணி அவர்களுக்கு என்ன தகுதி இருக்குது, கொலத்தூர்மணி அவர்களினுடைய தரம் என்ன, ஈழம் என்கின்ற உணர்வில் கொலத்தூர்மணி அவர்களினுடைய கடப்பாடு என்ன, இது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். இரண்டாவது முக்கியமான நபர் என்னென்னா திரு சவுக்கு சங்கர். அவர் சிறையிலிருந்து மீண்ட பிறகு சிறையில் இருந்த காலகட்டத்தில் அவருக்கு விதிக்கப்பட்ட அந்த அரசினுடைய அடக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுத்தவர்களை சந்தித்து வருகிறார். அந்த வகையில் அண்ணன் சீமான் அவர்களை சந்தித்திருக்கிறார். சீமான் அவர்களை திரு சவுக்கு சங்கர் சந்தித்த பிறகு பல்வேறு அதிர்வுகள் பல்வேறு தளத்திலிருந்து சில கேள்விகளாக வந்தன. அந்த கேள்விகள் என்னென்னா, சீமான் அவர்கள் சவுக்கு சங்கரோடு இணைந்து செயல்பட போகிறாரா, அல்லது சீமானோடு சவுக்கு சங்கர் இணைந்து செயல்பட போகிறாரா, இனி வரும் காலங்களில் இவர் இரண்டு பேரும் இணைந்து செயல்பட போகிறார்களா என்பது குறித்தெல்லாம் கேள்விகள் வந்த வண்ணம் இருக்கின்றது. இன்னும் பல்வேறு கேள்விகள், அது குறித்தும் நாம் பேச இருக்கிறோம். இப்போ நம்ம தலைவர் கொலத்தூர்மணி அவர்களுக்கு வந்துடுவோம். தலைவருங்கிறது வந்து மற்றவர்களுக்கு, நான் வந்து ஒரு பொழுதும் அவரெல்லாம் தலைவர்னு சொல்ல மாட்டேன். கொலத்தூர்மணி அதாவது மானமிகு தலைவர் வீரமணி, மதிப்பு மிகு தலைவர் கொலத்தூர்மணி. எல்லாருமே மணி மணின்னு முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவர்களுடைய போக்கு என்ன அப்படின்னு. அந்த ஒரு புள்ளியில் எல்லாருமே ஒன்று சேர்ந்துருவாங்க. மணிங்கிற விஷயத்தில் வந்து எல்லாருமே மௌனம் ஆயிடுவாங்க. நம்மளுக்கு மணி கிடைச்சா போதுங்க அப்படின்னு. நம்ம அது குறித்தெல்லாம் பேச போகிறதில்ல. வெகு சமீபத்தில் நாம் தமிழர் கட்சி நடத்திய மாவீரர் நாள் நிகழ்ச்சி சேலத்தில் நடந்தது. சேலத்தில் நடந்த அந்த நிகழ்ச்சி குறித்து சேலத்தில் இருக்கின்ற அந்த சுற்றுவட்ட பகுதிகளுக்கு தினத்தந்தினுடைய அந்த சுற்று வந்து சில செய்திகளை பிரசுரித்திருந்தது. அந்த செய்தி என்னன்னா, இது மாதிரி இந்த நிகழ்ச்சி நடந்தது. அவர் வந்து யார்கிட்ட கேட்டு பண்ணியிருக்கிறாரா என்னன்னு தெரியல. செய்தி தினத்தந்தியில் வருதுன்னா பார்த்துக்கோங்களேன், தினத்தந்தியில் வந்த செய்தியில் சில பிழைகள் இருக்கு. அதாவது நாம் தமிழர் கட்சி நடத்திய அந்த மாவீரர் நாள் நிகழ்ச்சியில் கொலத்தூர்மணியும் அவர்கள் இணைந்து உறுதிமொழி எடுத்தது போன்ற செய்தியை வந்து அந்த படத்துக்கு கீழேயும் ரன்னிங் அதாவது செய்தி பெட்டிக்குள்ளேயும் போட்டிருக்கு அப்படிங்கிறதான். அப்போ அந்த செய்தி குறித்து தன்னுடைய மறுப்பை திரு கொலத்தூர்மணி பதிவு செய்திருக்கிறாரு. ஆமாம், கொலத்தூர்மணி கலந்து கொள்ளவில்லை, கலந்து கொள்ளாத ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாக செய்தி போட்டிருக்கிறது. அந்த செய்தி போட்டதற்கு மறுப்பு சொல்கிறது தானே மரியாதை அப்படின்னு கூட நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் உண்மையில் மறுப்பு மட்டும் சொல்லியிருந்தால் அவர் செய்தது சரின்னு நம்ம கடந்து போயிருக்கலாம். மறுப்போடு சேர்த்து மனித வெறுப்பையும் மனித வெறுப்பினுடைய உச்சத்தையும் அவர் வந்து பாராட்டி இருக்கிறாரு. அந்த பாராட்டு குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். அவர் உண்மையில் என்ன செய்தியை வெளியிட்டாரு, அதை நான் படித்து காமிக்கிறேன். சேலம் தினத்தந்தி பதிப்பின் ஆசிரியர் அவர்களுக்கு 27/11/2022 கருப்பூரில் நடந்த நாம் தமிழர் கட்சியின் மாவீரர் நாள் நிகழ்வில் நானும் கலந்து கொண்டு உறுதிமொழி எடுத்ததாக புகைப்படத்தின் கீழாகவும் உள்ள செய்தியிலும் உண்மைக்கு புறம்பாக வெளியிடப்பட்டுள்ளது. ஆமாம், உண்மைக்கு புறம்பாக வெளியிட்டிருக்காங்க. அது அடுத்ததுதான் முக்கியமான காந்திரம். அவருடைய மதிப்பு அவருடைய தன்மானத்தெல்லாம் அதில் தான் சொல்லியிருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சியின் நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டதாக வந்துள்ள செய்தி என்னை குறித்து தமிழ் சமூகம் தவறுதலாகவும் இழிவாகவும் கேவலமாகவும் கருதி கொள்ளும் நிலையை உருவாக்கி இருக்கின்றது. அந்த செய்தியின் பிழையை உணர்ந்து மறுப்பு செய்தியினை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்படி சொல்லி முடிச்சிருக்கிறார். அதாவது நாம் தமிழர் கட்சி நடத்திய மாவீரர் நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது வந்து அவருக்கு வந்து தன்மானத்துக்கு இழுக்காகவும் கேவலமாகவும் இழிவாகவும் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. உண்மையில் மாவீரர் நாள் நிகழ்ச்சியிலேயே கலந்து கொள்வதில் தனக்கு இழிவு கேவலம் தன்மானம்லாம் போயிடும் அப்படின்னு நினைக்கிறாரா, அந்த சூழலுக்கு வந்துட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். இல்லை இல்லைங்க, அது மாதிரிலாம் இல்லை. நாம் தமிழர் கட்சி நடத்திய மாவீரர் நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்றதுல தான் அவருக்கு வந்து கேவலமும் இழிவும் வந்திருக்கு அப்படின்னு தான். சரி, இவருடைய தரம் என்ன, இவருடைய தகுதி என்ன, இவருடைய மதிப்பின் உயரம் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல அளந்துடணும். அதன் பிறகுதான் இதில் வந்து அவர் கலந்து கொள்றது இழிவா அல்லது இவர் கலந்து கொள்வதனால இந்த நிகழ்ச்சிக்கு இழிவாங்கிற போக்குக்கு நம்மளால் போக முடியும். இவருடைய கடந்த கால வாழ்க்கை அதாவது பல்வேறு காலகட்டங்களில் இவர் மீது எழுந்த பாலியல் புகார்கள் குறித்து நம்ம பேச போகிறதில்ல. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எழுந்த பாலியல் புகார் குறித்தோ அல்லது வெகு சமீபத்தில் பிரான்சு தமிழச்சியின் மூலமாக வெளியிடப்பட்ட பல்வேறு ஆதாரங்கள் உள்ளிட்ட லூலு பஞ்சாயத்து அல்லது திருமணம் தாண்டிய உறவு குறித்தோ நம்ம பேச போகிறதில்ல. அது பேசவே
வேண்டிய அவசியமும் இல்லை. அதெல்லாம் வந்து அதை வச்சு எல்லாம் இவங்களுடைய தகுதியையோ தராதரத்தையோ நம்ம மதிப்பிட போகிறதில்ல. இன்னொன்று வந்து வனக்காவலன் வீரப்பனாரனுடைய கொலை, அந்த கொலையினுடைய சதி, அந்த சதியினுடைய பின்னணி, அந்த பின்னணியினுடைய போக்கு, அதில் யாரெல்லாம் உடன்பட்டிருக்கிறார்கள், இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பது குறித்து வந்த செய்தி, பல்வேறு தரப்புப்பட்டு வந்த செய்திகள், இது குறித்தெல்லாம் நம்ம பேச போகிறதில்லை. அது வந்து கடந்த காலத்தில் நடந்தது, அதில் உள்ந்து உண்மைத்தன்மை இருக்கா என்பது குறித்தெல்லாம் நம்ம விரிவாக ஆராய போகிறதில்லை. ஏன்னா இது வந்து இதை மட்டும் வைத்துக்கொண்டு இவர்களுடைய தகுதி, இவர்களுடைய தராதரம், இவர்களுடைய மதிப்பீடை நம்ம சொல்ல போகிறதில்லை. இங்கே மாவீரர் நாள் நிகழ்ச்சியில் வந்து மாவீரர்கள் ஈழம், ஈழம் உணர்வு, கடந்த காலத்தில் ஈழத்திற்கு செய்த தியாகம், இதை வைத்து நம்ம வந்து இவர்களுடைய மதிப்பீடை நம்ம வந்து மதிப்பிட வேண்டும். இந்த மதிப்பீட்டின் அடிப்படையில் இவர்களுடைய தகுதி எந்த அளவுக்கு உயரமானது, அதன் பிறகு இவர்களுடைய இத்தகைய உயரத்தினுடைய தகுதியை உடையவர்கள் இதில் கலந்து கொள்வதில் என்ன தகுதி குறைபாடு வந்துடுது என்பது குறித்தெல்லாம் நம்ம பேசுவோம். உண்மையில் வந்து 2009 முன்னாடி ஈழம் குறித்து, ஈழ சிந்தனைகள் குறித்து பல்வேறு களங்களில் பல்வேறு தளங்களில் பேசி வந்தவர்களில் இவரும் ஒருத்தர். அதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் 2009 ஈழத்தில் இனப்படுகொலை வந்து உச்சத்தில் இருந்த பொழுது இவர்கள் காத்த மௌனம், இவர்கள் காத்த அமைதி, அது குறித்தும் நாம் சந்தேகிக்க வேண்டி இருந்தது. இதையெல்லாம் தாண்டி அவர்கள் வெறும் இயக்கத்தை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள், வெறும் இயக்கத்தை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் பெரும் வல்லரசு நிகழ்த்திய இனப்படுகொலை போரை எதிர்த்து எவ்வாறு சண்டையிட முடியும், சத்தமிட முடியும் என்பதெல்லாம் உங்கள் அடிமனதில் இருக்கின்ற கேள்வியாக இருக்கட்டும். சரி, முடிச்சிருவோம். சரி, ஈழத்தில் இனப்படுகொலை 2009 நடந்தது. அப்பொழுது இயக்கமாக இருந்தவர்கள் இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது, இவர்கள் ஐயோ குய்யோன்னு கத்த தான் முடியும், வேற ஒன்றும் செய்ய முடியாது என்றாலும் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலையினுடைய நேரடி கையாக செயல்பட்டது இரண்டு முக்கியமான தத்துவங்கள், ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று திராவிட முன்னேற்ற கழகம். இதை வந்து நம்ம பாமரத்தனமான உள்ளவர்களுக்கு கூட தெரியும், இதை நம்ம சொல்லி அவர்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை, இது முற்றிலும் உண்மை. இந்த கடந்த 3 தேர்தலாக இந்த காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்றத்தோடு கூட்டணியில் இருக்கின்றது. பாராளுமன்ற தேர்தலிலும் சரி, சட்டமன்ற தேர்தலிலும் சரி, அடுத்தடுத்து கூட்டணியில் தொடர்ந்து இருக்குது. என்னைக்கு 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலில் வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பேசப்பட்டதோ அன்றிலிருந்து காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது, இது எல்லாருக்கும் தெரியும். ஈழத்தில் நடந்த இனப்படுகொலையை குறித்து திரு முத்துக்குமார் தீக்குளித்து இறந்த பொழுது முத்துக்குமார் அவர்களுடைய மரண சாசனத்தில் எழுதப்பட்ட உண்மை குறித்தும் எழுதப்பட்ட செய்திகள் குறித்தும் நம்மை விட ரொம்ப விளக்கமாக திரு கொலத்தூர்மணி அவர்களுக்கு புரியும், தெரியும். அப்பொழுது கருணாநிதி என்கின்றவர்கள், கருணாநிதி என்பவர் இந்த தமிழ் இனத்திற்கும் இந்த ஈழத்திற்கும் செய்த துரோகங்கள் குறித்து, காங்கிரஸ் என்கின்ற கட்சி இந்த தமிழ் இனத்திற்கும் இந்த ஈழத்திற்கும் செய்த துரோகங்கள் குறித்து வெளிப்படையாக விரிவான கடிதம் அது, மரண சாசனம். இது குறித்து திரு கொலத்தூர்மணி அவர்கள் எப்பொழுதுமே பேசியது கிடையாது. கொலத்தூர்மணி அவர்கள் முத்துக்குமாரினுடைய இறுதி ஊர்வலத்தில் செய்த குழப்பங்கள் குறித்து பல்வேறு தரப்பில் செய்திகள் உங்களுக்கு வந்திருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இயக்குனர் ராம் அவர்களினுடைய அந்த கட்டுரை, வெகு நீண்ட கட்டுரை குறித்தும் நீங்கள் பார்க்கின்ற வாய்ப்பு இருந்துச்சுன்னா, இந்த கொலத்தூர்மணி அவர்கள், இந்த முறுக்கு மீசியை சுபவீர பாண்டியன் அவர்கள் கலைஞருக்கு ஆதரவாக இறுதி ஊர்வலத்தில் செயல்பட்ட விதம் என்னென்னலாம் செஞ்சாங்கிறது குறித்தெல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம அதை வைத்து மட்டுமே இவர்களுடைய உயரத்தையும் இவர்களுடைய தகுதியையும் நம்ம அளவிட போகிறதில்லை. கடந்த காலத்தில் நடந்த தேர்தலில் இந்த கொலத்தூர்மணி அவர்கள் நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான தொண்டூல்யம் செஞ்சார், இதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது, நம்ம கண்ணார பார்த்தோம். வெகு சமீபத்தில் அவர்கள் வெளியிட்ட 2 செய்திகள் மிக முக்கியமானது. என்ன முக்கியமானதுன்னா, இந்த சட்டமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருந்த நடக்கப் போகின்ற அந்த சூழலில் நீங்கள் எத்தனை ஆண்டு காலத்திற்கு ஈழம் என்கின்ற ஒற்றை செய்தியை வைத்துவிட்டு, ஈழம் என்ற ஒற்றை பொருளை வைத்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை எத்தனை ஆண்டுகள் விமர்சிக்கப் போகிறீர்கள், நீங்கள் ஈழம் என்கின்ற ஒற்றை சிந்தனையில் நின்று திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்பொழுதும் விமர்சித்து கொண்டிருந்தால் இந்த மண்ணில் சனாதன சக்திகள் வந்து வேரூன்றிவிடும், இது குறித்து பேசியிருக்கிறார். அதாவது நீங்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஈழத்தை வச்சுட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேவையை நீங்கள் வந்து குறைத்து மதிப்பிடாதீர்கள் என்று திருவாய் மலர்ந்து சொல்லியிருக்கிறார். சரி, அது கூட நம்ம சகிச்சுக்கிட்டு போகலாம். எதுக்கு சகிச்சுக்கலான்னா, கொலத்தூர்மணி அவர்கள் தனிப்பட்ட முறையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினிடம் இருந்து பெறுகின்ற மணி விஷயத்தில் அவர் வந்து தன்னை சமரசம் செய்து கொண்டார்னு கூட போகலாம். ஆனால் தன்னுடைய வாழ்வியல் போராட்டம், தன்னுடைய ஈழ ஆதரவு குறித்து அவர் முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். என்ன செய்தியை சொல்லியிருக்கிறார்னா,
ஈழம் என்பது குறித்தும் தனித்தமிழீழ சோசியலிச குடியரசு என்பது குறித்தும் என்னுடைய நிலைப்பாடு என்பது வெறும் 5%. இந்த வெறும் 5% நிலைப்பாட்டிற்காக 95% அரசியலை நான் இழக்க விரும்பவில்லை என்று வெளிப்படையாக சொன்னவர் கொளத்தூர்மணி. இதுதான் இவருடைய தகுதி, இதுதான் இவருடைய தராதரம், இதுதான் இவருடைய உயரம். வெறும் 5% ஆதரவை வைத்து கொண்டு இவர் கடந்த காலத்தில் செய்த இந்த எல்லா வேலைகளும் வேறு ஏதோதோ ஒரு நோக்கத்திற்காக இவரால் செய்யப்பட்டது என்பதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும், உங்களால் உணர்ந்து கொள்ள வேண்டும், நீங்கள் அவசியம் உணர்ந்து கொள்ள வேண்டும். என கடந்த காலத்தில் ஈழம் என்கின்ற ஒரு அரசியலை வைத்து பிழைத்தவர்கள் இவர்கள் என்பதை 2009 காலகட்டத்தில் 5% ஈழ ஆதரவு வெளிப்படுத்தியுள்ளது. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. இப்போ இதை தான் அவர் சொல்கிறார், இதுதான் என்னுடைய தகுதி, இதுதான் என்னுடைய உயரம், இதுதான் என்னுடைய இழிநிலை. இந்த நிலையை வைத்து கொண்டு நான் போய் வந்து 100% உணர்வோடு போராடி கொண்டிருக்கின்ற, போரிட்டு கொண்டிருக்கின்ற, ஈழம் குறித்த சிந்தனையை பட்டி துட்டியெல்லாம் விதைத்து நிற்கின்ற நாம் தமிழர் கட்சி நடத்திய மாவீரர் நாள் நிகழ்ச்சியில் நானும் போய் நிற்பது அவர்களுக்கு இழிவானது, அவர்களுடைய பார்வை, அவர்களின் மீதான பார்வையை தவறுதலாக மாற்றிவிடும் என்று சொல்லியிருந்தா நீங்கள் யோக்கிய சிகாகமணி. அதையெல்லாம் சொல்லிட்டு இவர் என்னமோ பெரிய பெரிய தந்தை செல்வா மாதிரியும், இவர் வந்து ஈழத்திற்காக உயர்விட்ட மாவீரர்கள் மாதிரியும், இவர் வந்து தலைவர் பிரபாகரன் மாதிரியும், இங்கு வந்து இவர்கள் நடத்திய இந்த போராட்டத்தில் நான் கலந்து கொள்வதில் எனக்கு இழிவு வந்துருச்சு அப்படின்னு. நல்ல வேலை அவன் வந்து அந்த தினத்தந்தி ஆசிரியர் இருக்காங்க இல்லையா, அந்த செய்தி வெளியிட்டான் பாருங்களே, அந்த தினத்தந்தி ஆசிரியர் வந்து உண்மையிலேயே கையை கறுக்கியிருக்கணும், ஐயோ இந்த பெரிய பாவத்தை நாம் தமிழர் கட்சிக்கு செஞ்சிட்டோமே, இது எத்தனை காலத்துக்கு நம்மளுடைய புள்ள தலைமுறைக்கு நம்மளை பாதிக்குமே என்கின்ற உணர்வுக்கு உண்மையிலேயே அந்த செய்தியை வந்து பிரசுரித்த சேலம் வட்டார தினத்தந்தி நிறுவர் வந்து ஒரு முடிவு பண்ணியிருப்பான், ஆசிரியர் வந்து ஒரு முடிவு பண்ணியிருப்பான். இதுதான் இவர்களுடைய கொளத்தூர்மணி அவர்களுடைய லட்சணம், தகுதி, உயரம். உண்மையில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி செய்தி தவறுதலாக வந்துருச்சு, இது தவறுதலான செய்தி, அவர்கள் நடத்திய நிகழ்வில் நான் பங்கு பெறவில்லை என்பதோடு முடிச்சிருக்கலாம், இது வந்து ஒரு செய்தியாக இருக்குன்னா. ஆனால் இது வந்து ஒரு வெறுப்பின் உச்சம், அதாவது ஒரு ஒரு அரசியல் கட்சியின் மீது, கட்சி முன்னெடுக்கின்ற அந்த புனிதமான நிகழ்வின் மீது காட்டுகின்ற வெறுப்பின் உச்சத்தை தான் திரு கொளத்தூர்மணி அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிந்திருக்கிறார். உண்மையிலேயே ஒருவனுடைய வெளிப்பாடு அவனுடைய தகுதி தராதரத்தை வெளிப்படுத்திவிடும் என்பதுதான். ஒரு மனிதனை வந்து அவனுடைய வெளிப்பாடை அனுமதிக்கும் பொழுது அவன் நான் வந்து இவ்வளோ தகுதியானவன், நான் என்னுடைய உயரம் இவ்வளவு என்பது வெளிக்காட்டி விடுவான். அந்த வகையில் திரு கொளத்தூர்மணி அவர்கள் தன்னுடைய தகுதியையும் தன்னுடைய தராதரத்தையும் வெளிப்படுத்தியுள்ளார். உண்மையில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய சோதனை, அது இது ஒரு சோதனைன்னு கூட சொல்லலாம். அது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருந்துச்சுன்னா, அது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருந்துச்சுன்னா நம்ம எவ்வளவு இழிவான ஒரு சூழலுக்கு போயிருப்போம் அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்கணும். அந்த வகையில் திரு கொளத்தூர்மணி அவர்கள் வெளியிட்ட அந்த செய்தி குறித்து நம்மளுடைய மறுப்பு என்னென்னா, உண்மையிலேயே அண்ணன் சீமான் அவர்கள் ஒருவேளை மன்னித்து உங்களை அந்த மேடையில் கூட ஏற்ற முடிவுக்கு வந்திருந்தா கூட, ஒருவேளை அது போன்ற ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்வு நடந்திருந்தா கூட அது நாம் தமிழர் கட்சிக்கு நடந்த அவமானமாக இழிநிலையாகத்தான் கருதப்படுமே ஒழிஞ்சி, வெறும் 5% ஈழ ஆதரவு, மீதியெல்லாம் வந்து காசு ஆதரவுன்னு நிற்கின்ற திரு கொளத்தூர்மணியினுடைய தகுதிக்கு ஒருபொழுதும் அது இலக்காக அமைஞ்சிருக்காது. உண்மையிலேயே அவருடைய போக்கு அதுதாங்க. உண்மையிலேயே ஒரு மனிதன் தன்னுடைய சித்தாந்தத்தில் காட்டுகின்ற அந்த முனைப்பை தாண்டி தனிமனித தாக்குதலிலும் மாற்றுக் கட்சியினுடைய தத்துவத்தின் மீதும் சித்தாந்தத்தின் மீதும் கொண்டிருக்கின்ற வெறுப்பின் உச்சத்தை தான் அந்த பதிவு காட்டுகுது. உண்மையில் வந்து சரி, நம்ம அவரை பெருசாக பேச வேண்டியதில்லை, அதை கண்டு கொள்ள வேண்டியதில்லை, அதை கடந்து போயிடுவோம். இரண்டாவதாக திரு சவுக்கு சங்கர் அண்ணன் சீமான் அவர்களை சந்திச்சிருக்கிறாரு. உண்மையிலேயே வந்து ஒரு அரசியல் மாண்புக்குரிய சந்திப்பு. சவுக்கு சங்கர் அவர்கள் பேட்டியில் சொல்லும் பொழுதும் உண்மையிலேயே மிக நேர்த்தியான அரசியல்வாதியாக திரு சீமான் அவர்கள் நடந்து கொண்டார். அவரை வந்து நான் சந்தித்து அவருக்கு வந்து நன்றி சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார். இன்னும் ஒரு பேட்டியில் வந்து நான் அவங்களுக்கு நன்றியெல்லாம் சொல்ல போகிறதில்லை, மாறா அவர்களுக்கு வாழ்த்த சொல்லணும். ஏன்னா அந்த இக்கட்டான சூழலில் சவுக்கு சங்கர் என்கின்ற தனி மனிதன் மீது கொண்ட வெறுப்பை தாண்டி சவுக்கு சங்கருக்கு இழைக்கப்பட்ட அந்த அரசினுடைய கொடுமையான அதிகார மீறலை கண்டிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் அவர்களுக்கு வந்து நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு நடந்த சந்திப்பு தான். இதற்கு இடையில் பார்த்தீங்கன்னா அந்த சந்திப்பின் போது நடந்த செய்தியாளர் சந்திப்பிலேயே ஒருத்தர் வந்து உங்கள் ரெண்டு பேருமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பி டீமாக பார்க்க போகிறாங்க
போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு அண்ணன் வந்து மிக கோபமான பதிலை வந்து சொல்லியிருந்தாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். இப்போது இந்த சந்திப்பு எப்படின்னா, நீங்கள் சவுக்கு சங்கர் என்கின்ற ஒரு மனிதனுடைய அரசியல் போக்கு, அரசியல் அணுகுமுறையை வந்து கடந்த காலத்திலிருந்து ஆராய்பவருக்கு தெரியும். அவர் வந்து எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியோடு செட் ஆவார் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்துடலாம். அதாவது ஒரு தனி மனிதன் வந்து தான் வந்து சுதந்திரமாக தனது கருத்தை வெளியிட்டதன் பின்னணியில் கைது செய்யப்படுகிறார். அது கைது செய்யப்பட்டது தவறு. நீங்கள் வைகோ கைது செய்யப்பட்டப்பையும் அண்ணன் சீமான் அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டார். அண்ணன் திருமாவளவன் அவர்கள், நீங்கள் வந்து தனிச்சு நின்னா ஒன்றுமே பிடுங்க முடியாதுன்னு சொன்ன திருமாவளவன் அவர்கள் கைது செய்யப்பட்ட போதும் அண்ணன் கண்டனத்தை பதிவு செய்தார். அதனால் சீமான் அண்ணனுடைய அரசியல் குணம் அது. அதை நீங்கள் இன்னும் சொல்ல போனால், சவுக்கு சங்கர் அவர்களுக்கு உண்மையிலேயே அந்த வீட்டுக்கு போய் நுழையும் பொழுது அவருக்கு சில சிந்தனைகள் ஓடி இருக்கலாம். அந்த சிந்தனையும் நம்ம மறுபதிவு செய்ய வேண்டும். ஏன்னா அண்ணன் சீமான் அவர்களுக்கு வீடு கிடைக்காம வீடு தேடி அலைஞ்ச காலத்தில் இவர் வந்து இத்தனை லட்ச ரூபாய்க்கு முன்பணம் கொடுத்து, இத்தனை லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கி, இத்தனை லட்ச ரூபாயில் அவர் வந்து ஒரு மாத வாடகை வந்து இத்தனை லட்சம்லாம் விமர்சித்தவர் வந்து திரு சவுக்கு சங்கர். இன்னும் சொல்லப்போனால் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருப்பாங்க, என் வீட்டுக்கு நான் வந்து சிசிடிவி கேமரா வைக்கல, சவுக்கு சங்கரை வச்சுருக்கிறேன், தம்பி எல்லாத்தையும் பார்த்துக்குவான் அப்படின்லாம் சொன்ன பதிவுகள்லாம் இருக்கும். அந்த பதிவுகள்லாம் இன்னைக்கு திரு சவுக்கு சங்கர் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களை சந்திக்க நுழைந்த அந்த தருவாயில் அவருக்கு உணர்த்தப்பட்டிருக்கும். உண்மை இதுதாங்க. அவர் வந்து அரசியல் ரீதியாக அரசியல் தளத்தில் எவர் மீது அடக்குமுறைகள் திணிக்கப்பட்டாலும் இந்த அடக்குமுறையை எதிர்த்து குரல் கொடுப்பவர் அண்ணன் சீமான். கடந்த காலத்தில் தனது சித்தாந்தத்திலும் தனது அரசியலிலும் எதிர்நிலையில் நின்று பயணம் செய்தவர்கள் மீது ஏவப்பட்ட அனைத்து அடக்குமுறைகளுக்கும் எதிராக அண்ணன் சீமான் அவர்கள் அவர்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அது மாதிரி போக்கு தான். இன்னும் சொல்ல போனால் சவுக்கு சங்கரை பொறுத்தவரையிலையும் அவர் வெளியில் வந்து அண்ணன் சீமான் அவர்களை கூட நீங்கள் அவர் விமர்சிப்பார். அது குறித்து சீமான் அண்ணன் அவர்களுக்கு எந்த காலத்திலும் எந்த கவலையும் இருக்க போவதில்லை, இருந்ததில்லை. இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. சவுக்கு சங்கர் வந்து நாம் தமிழர் கட்சியோடு இணைந்து செயல்படுவாரா? ஒரு பொழுதும் இணைந்து செயல்பட மாட்டார். நாம் தமிழர் கட்சியினுடைய தத்துவ போக்கிற்கும் சவுக்கு சங்கர் அவர்களுடைய அரசியல் புரிதலுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கின்றது. அதனால் நீங்கள் இந்த இரண்டு புள்ளிகளையும் ஒன்றாக புனைந்து நீங்கள் ஒரு சில முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவது என்னென்னா, சவுக்கு சங்கர் அவர்களுக்கு கொடுத்த அந்த தார்மீக ஆதரவு என்பது அது வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் மற்றும் கொடுக்கப்பட்டது. அது நாளைக்கு சவுக்கு சங்கர் வெளியில் வருவார், நாளைக்கு வெளியில் வந்த பிறகு சவுக்கு சங்கர் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளராக மாறிடுவார், நாம் தமிழர் கட்சியை ஆதரித்து எல்லா இடத்திலையும் பேச போறாரு என்கின்ற எந்த முன் சிந்தனையும் மற்றும் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, அவர் மீது அடக்குமுறை திணிக்கப்பட்டிருக்கு, அந்த அடக்குமுறைக்கு எதிராக ஒரு அரசியல் தளத்தில் நின்று போராடுகின்ற ஒரு அரசியல் தலைவனாக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தார். அவ்வளவுதான். இதை தாண்டி அதில் நீங்க சிந்திக்கிறதுக்கும் அதில் வந்து பெருசா பேசுறதுக்கும் ஒன்றும் இல்லை. இன்னொன்று, நம்ம மக்கள் தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் எப்பொழுதுமே ஒரு மாதிரியான ஒரு போலரைசிங், அதாவது முனைவுத்தன்மையோடையே இருக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கடந்த காலத்தில் முனைவுத்தன்மையோடு சில பேரை நம்ம ஆதரித்து இன்றைக்கி எவ்வளோ பெரிய சங்கடங்களையும் சங்கதிகளையும் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான சான்றாக திரு ராஜவேல் நாகராஜன் அவர்களை சொல்லலாம். தமிழ் தேசியத்தை இவர் தான் வந்து பெருசாக பேசுகிறாரு அப்படின்னு எல்லாம் ஆதரித்து வந்து ஒரு பெரிய பேக்கேஜோடு அவரை விற்றுட்டோம் அவரும் அருமையாக விலை போயிட்டு இன்றைக்கி அழகாக பழப்பு பார்த்துட்டு இருக்கிறாரு. அதே போல் இந்தமேலுக்கு சவுக்கு சங்கர் குறித்தும் உங்களுடைய பார்வை, அதன் போக்கை மாற்றிக்கொள்ளாதீர்கள். சவுக்கு சங்கர் என்றைக்கு மாறமாட்டார், அவருடைய பயணம் அப்படியே தான் இருக்கும். அந்த பயணத்திற்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் சித்தாந்த பயணத்திற்கும் ரொம்ப தூரம் வேறுபாடு இருக்கின்றது. தத்துவார்த்த நிலையில் ஒரு குறைந்தபட்ச, அதாவது அடக்குமுறையின் மீதான எதிர்ப்பு, அடக்குமுறையின் மீதான எதிர் விளைவு, இது குறித்து இந்த புள்ளியில் வந்து ஒரு சில இணைப்புகள் இருக்கலாம். மற்றபடி இவர்கள் அரசியல் தளத்தில் எப்பொழுதும் இணையப் போவதில்லை. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி தனித்தே இயங்க வல்ல சக்தி படைத்த மாபெரும் அரசியல் சக்தி. அதனால் நீங்கள் இது போன்ற ஒரு சிந்தனைக்குள்ளெல்லாம் வர வேணாம். மற்றபடி சவுக்கு சங்கருக்கு பாதகம், சவுக்கு சங்கருக்கு சிக்கல் அரச அதிகாரத்தின் மூலமாகனா அவருக்கு ஆதரவாக நிற்பதில் எந்தவித தவறும் இல்லை. மாறாக அவர் செய்கின்ற அத்தனைக்கும் நாம் ஆதரவு கொடுக்க வேண்டிய எந்த கட்டாயமும் இல்லை. இதுதான் இந்த இவர்கள் இருவரும் குறித்த சந்திப்பினூடாக உள்ள அரசியல் புரிதல். உண்மையில் இந்த குலத்தூர்மணி அவர்களை நினச்சி நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். ஏன்னா எப்படியெல்லாம் இருந்த இந்த மனுஷன் இப்படி போயிட்டாரே அப்படிங்கிற ஒரு பரிதாபம் இருக்குது. அதே நேரத்தில் இது போன்ற ஜென்மங்கள் வந்து எப்பொழுதுமே திருந்தாது என்கின்ற உள்ளார்ந்த வெறுப்பும் இருக்குது.
என்ன அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கலங்க, நீங்கள் தவறாக செய்தியை வெளியிட்டுட்டீங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் இதில் வந்து கேவலம் இதில் உள்ள தனி மனிதன் உண்மையிலேயே இவரெல்லாம் ஒரு ஈழ ஆதரவாளர்கள் என்று நினைத்து கடந்த காலத்தில் இவர்களெல்லாம் தூக்கி கொண்டாடிய ஒவ்வொரு ஈழ தமிழர்களும் வெக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்குது, வேதனைப்பட வேண்டிய அவசியம். கொண்டாடினதெல்லாம் சரி, கொண்டாடின காலத்தில் அவர் வந்து தன்னுடைய உள்மனதினுடைய அரசியல் சிந்தனைகளை ஆசைகளை வெளிப்படுத்த போகிறதில்ல. அதனால் கடந்த காலத்தை கடந்த காலமாக பாருங்கள், எதிர்காலத்தை வந்து இந்த கடந்த கால அணுகுமுறையில் கிடைத்த பாடங்களின் அடிப்படையில் எதிர்காலத்தை பாருங்கள் என்பதை மட்டும் இந்த காணொலியினுடைய நோக்கமாக பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.